Hi friends, this is Tanjore Painting Session 2. Meenakshi creation le the solli kudukrom. Ipo parunga inda padathla vandu sabrin yellow white irukku black irukku idhila vandu gopal blue persian blue white red green yellow brown so in the madri ella colors um irukku inda color mix pandrathu eppadi inda shading eppadi eduthu varadhu inda shading eppadi eduthu varadhu na iniki video la solli tharen adha konjam nalla paathukom first vandu sap green first notebook la potu practice panikonga adukaprama vandu neenga vandu board la try pannunga na ungalku paper la solli kudukkuradnala அது ஊறிக்கிறது சோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து yellow அடிக்கிறேன் அந்த கிருஷ்ணரோட படத்துல இருக்கிற கலர் இதுதான் இது அந்த மிட் கலர் அடுத்தது வந்து இங்க ஒயிட் கலர் சோ இது மூணும் சேர்ந்தது தான் கிருஷ்ணருடைய பேக்ரவுண்ட் சோ இதுக்கு வந்து பிளாக்கும் ஒயிட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து தலைமுடிக்கு போடுறதுக்காக கிரே கலர் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் பிளாக் அடிக்க கூடாது கிரே கலர் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தான் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் டச் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணருடைய பாடி கலர் கோபால் ப்ளூ கோபால் ப்ளூ டைரக்டாக போடக்கூடாது கோபால் ப்ளூ ப்ளஸ் ஒயிட்டு இதை வந்து நான் உங்களுக்கு நோட் புக்கில் ஏன் சொல்லிதுறேன்னா நீங்களும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போர்டில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும் ஸோ கலர் வித்தியாசம் இருந்தால் கூட உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும் அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன் இதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணருடைய அடுத்த கலர் வந்து பர்ஷியன் ப்ளூ நீங்கள் வந்து பர்ஷியன் ப்ளூவை போட்டுக்கணும் ஸோ இப்படி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுன்ட்டப்புறமா நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேடிங் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கலரை வந்து அடிச்சிடணும் நான் வந்து பேப்பரில் அடிக்கிறதுனால இப்படி அடிச்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து போர்டில் அடிக்கும்போது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக அடிங்க ஸோ நான் ஷேடிங் எப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்லி தந்துட்டுருக்கேன் இதுதான் வந்து டெக்னிக்ஸு டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஷேடிங்குமே நீங்கள் வந்து
ரொம்ப ஈஸியாக போட முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் காய விட்டுருங்க. காய விட்டப்பனா பேஸ் கலர் அடித்த அப்புறமா வந்து இந்த ஓரத்தில் வந்து நீங்கள் வந்து பர்ஷியன் ப்ளூ அடிக்கணும். அப்படியே மர்ஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது மர்ஜ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் மர்ஜ் பண்ணுமோ அவ்வளோ தூரம் மர்ஜ் பண்ணிக்கோங்க. ஷேடிங் எல்லா படத்துக்குமே இப்படி தான் மேடம் பண்ணணும். எல்லா படத்தில் இருக்கிற ஷேடிங்ஸுக்கும் டெக்னிக்ஸ் ஒன்று தான், நீங்கள் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. டார்க்லேருந்து மீடியம், மீடியம்லேருந்து ஒயிட், நீங்கள் வந்து இப்படி தான் ஷேட் பண்ணணும். இது நோட்புக்காக இருக்கிறதால உங்களுக்கு அப்படி ஊறிக்கிறது. இப்போ வந்து இந்த சைட்லேருந்து வந்துட்டீங்க, இங்கே டார்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டார்க் வந்து ஏற்றிக்கலாம். டார்க் கம்மியாக இருந்தால் இந்த இடத்துல டார்க் ஏற்றிக்கலாம், பட் ஈவனாக எல்லா இடத்துலையும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுதான் மர்ஜ் பண்ணுறதோடது. இதுக்கு பேர் தான் வந்து மர்ஜிங்க. நீங்கள் வந்து ஒரு கலரை வந்து இன்னொரு கலரோடைய சேர்த்து விடணும். அப்படி இந்த சேர்த்து விட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து ஒயிட் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒயிட் கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக ஒயிட் கொடுக்கும்போது இது எல்லாமே வந்து சேர்ந்து உங்களுக்கு அந்த கிருஷ்ணருடைய கலரில் இருக்கிற எஃபெக்ட் வந்து வந்துடும். இது கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துலையுமே நீங்கள் வந்து ஷேடிங் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். டார்க்கு மீடியம் லைட் கலர். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நான் வந்து எப்படி மாலை போடுறது, எப்படி கர்டன்ஸ் போடுறது, எப்படி ஃபேஸ் போடுறது எல்லாமே நான் சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.